அந்த நம்பிக்கை வரணும். முதல்ல குருமார்கள் மேல அந்த நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை வருகின்ற வரைக்கும் நம்மளால சித்தி நிலையை அடையவே முடியாது. அதே மாதிரி ரமணருக்கு நடந்த ஒரு மேட்டரை பாருங்க. ரமணர் அது அப்ப அந்த மேட்டர் தான், அப்ப நான் சொன்னதுதான். என்ன இவர் இதே சொல்லிட்டு எங்க போனாலும் அங்கேயே சுத்தி விடுறாரு, எங்க போனாலும் அது யாருன்னு விசாரி, இது யாருன்னு விசாரிங்கிறாரு. இவருக்கு ஏதாவது பைத்தி ஊத்தி முடிச்சிருச்சாலும் ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, அதிகாலையில இந்த ஆத்தங்கரை கிட்ட நின்று குளிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு இவர், உங்களை மாதிரி என்ன மாதிரிதான் இருந்தார் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவரும் குளிச்சு. என்ன சொல்றாரு, லூசுத்தனமா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இதை பாரு அதை பாரு ஊத்திக்கிட்டே இருக்க ஊத்திக்கிட்டே இருக்க டக்குன்னு புரியுது அவருக்கு அது யாருன்னு புடிச்சிட்டாரு. அவர் எதை விசாரி யாருக்கு வருதுன்னு பாருங்க, யாருக்கு வருதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது யாருக்குமே இல்லைன்றது தெரிய வந்தானே. அகங்காரம் உடஞ்ச உடனே என்ன ஆகுது, அவருக்குள்ள ஒண்ணு நிகழுது, உடல் அளவுல உள்ள அளவுல பரவச பேரானது இன்னமும் நிகழுது. அப்படியே கண்ணு தண்ணியா ஊத்துது அவருக்கு. அப்ப ரமணர் கிராஸ் பண்றாரு. அந்த கட்டத்துல கிராஸ் பண்ணும்போது அவர் உணர்ந்துட்டாரு, ரமணருக்கு தெரிஞ்சிருச்சு பையன் புடிச்சிட்டான் அப்படின்னு. இவ கண்ணு கலங்கணும்னு வராரு, பகவானே பகவானேன்னு சொல்லி பகவான் தான் கூப்பிடுவாங்க அவர் எல்லாருமே, பகவானே பகவானேன்னு சொல்லி வரும்போது ரமணர் என்ன சொல்றாரு, என்ன போய் புடிச்சிட்ட போல அப்படின்னாரு அப்படிங்கிறாரு. அதேதான், விடாத விடாத புடிச்சுக்க புடிச்சுக்க அதேதான். அவ்வளவுதான், இது என்ன புரிஞ்சது உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா, இது என்ன புரிஞ்சது உங்களுக்கு. இவர் ஏதோ புடிச்சாரா, இவர் ஏதோ யாரு என்ன ஏதுன்னு பாருன்னு சொல்லி விசாரிச்சாரா, ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி தெரியுது. இவர் என்ன குளிச்சோடனே குருநாதா இதுதானு அகங்கார விளங்குது, நீ என்ன அது நடந்தா தான் தெரியும் உங்களுக்குள்ள, அது வரைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. அது உங்களுக்குள் நிகழும் வரை அது என்ன என்று தெரியாது, அது எப்படி என்று தெரியாது, அது எப்படி நிகழும் என்று தெரியாது, எந்த ஆற்றல் நிலையில் இருக்கிறது என்று தெரியாது, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கரெக்டா இருக்குப்பா, சூப்பரா இருப்பா உணர்வு. இப்ப உங்களுக்கு தேவைந்த உணர்வை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணுமே கிடையாது. விஷயமே அதுதான், மாத்தி மாத்தி எல்லாரும் சொல்றது ஒண்ணுதாங்க, அதை அதாகவே ஏற்றுக்கொள், அவ்வளவுதான். பகவதையா அதான் சொல்றாரு, எதையும் தடுத்து நிப்பாட்டாத பிரவாகம் மாதிரி ஓட விட்டுக்கிட்டே, எதையும் நிப்பாட்டினா குப்பை கசடு சேர்ந்துடும். ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அது ஒரு சுழற்சியிலேயே இருக்கும். ஒரு கட்டத்துக்குலாம் அந்த சுழற்சி, அந்த சுழற்சியை விட்டு பிரிஞ்சு பெரிய விஷயத்துல போய் கனெக்ட் ஆயிடும். நிர்வாணாங்கிறாரு புத்தர், அதுதான் நிர்வாண நிலை அப்படிங்கிறாரு. ரமணர் அதைத்தான் சொல்றாரு, பரபிரமம் தான் எல்லாம், அப்படி சரண்டர் ஆயிருங்கிறார். சரண்டர் ஆனீங்கன்னா என்ன, அதுக்கு அர்த்தம் இதுதான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க சரண்டர் ஆயிருங்கிறாரு. எது நடந்தாலும் சரண்டருக்கு இன்னொரு பேர் அதான், வார்த்தைகள் தாங்க வேற வேற, மற்றபடி அவங்க சொல்ற எல்லா அர்த்தமும் ஒண்ணுதான். ஒரு மனித வாழ்க்கையில ஒரு மனுஷன் கடவுள்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தூண்லி இருக்கிறாரு துரும்புலி இருக்கிறாரு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, எப்படி இருக்கிறாரு தூண்லி இருக்கிறாரு துரும்புலி இருக்கிறாரு, இதை தெரிஞ்சுக்கணும்ல. இதை தெரிஞ்சுக்காம எப்படி நீங்க அடுத்த கட்டம் போவீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அட்டன் பண்ணாதவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். மேட்ரு என்னன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு மர டேபிள் ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம். ஏன் அந்த உலகம் மாயை, எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்கன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஒரு மர டேபிள் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு, பேருக்கு தான் அது மர டேபிள். ஆனா அந்த மர டேபிள உடச்சு 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 உள்ள போறீங்கன்னா என்ன மிஞ்சும் யோசிங்க. ஒரு மர டேபிள் இருக்கிறது, அந்த மர டேபிளை எடுத்து உடச்சு 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 உள்ள போறீங்கன்னா என்ன மிஞ்சும் யோசிங்க. எஸ் மரத்தூள், கரெக்ட், மரத்தூள் தான் மிஞ்சும். அப்போ மர டேபிள்ன்றது போய் தானே. மேட்டர் என்னன்னா மர டேபிள் நான் உண்மைன்னு நினைச்சேன், ஆனா அந்த மர டேபிளே பல மரத்துகள்கள் ஒன்றா சேர்ந்ததுதான் அந்த மர டேபிளே. அப்ப அந்த மர டேபிள் என்பது போய் மரத்துகள் என்பது தானே மெய், ஆமாவா இல்லையா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா. சரி, இப்ப அந்த மரத்துகளை இன்னும் உடைச்சு ஒரே ஒரு துகள் எடுத்துப்போம். அந்த ஒரு துகள் எடுக்கிற கஷ்டம் தான் எடுப்போம், இன்னும் அதை உடைச்சு 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 உள்ள போறோம்னா என்ன மிஞ்சம் சொல்லுங்க பாப்போம்.
டஸ்ட், குப்பை கூளங்கள் தான் மிஞ்சம். அதை உடச்சு 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 உள்ள போனோம்னா என்ன மிஞ்சம்? அணுக்களின் சேர்க்கை மிஞ்சம். அப்ப மரத்துகள் போய், டஸ்ட் போய், மர டேபிளும் போய், எது மெய்? அணுக்கள் வந்துருச்சு. இந்த அணுக்களுக்கே ஆற்றலை கொடுக்கறது இது, உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி தான். அதுதான் லைட் பார்ட்டிகள், அதான் அருட்பெரும் ஜோதி. அதனாலதான் வள்ளலாறு தன்னை ஒளி உடலாக கரைத்து கொண்டார், மாணிக்க வாசக சுவாமியும் தன்னை ஒளி உடலாக கரைத்து கொண்டார். இன்னும் பல சித்தர்கள் இப்படிதான் கரைச்சுக்கிட்டாங்க. அந்த தன்மையோட டீப் கோர்ல போய் உட்கார்ந்துகிட்டே இருக்கும் போது எல்லாமே அதுவா இருக்கிறதுனால அந்த லைட்டை பத்தின படிப்பு புரிய வரும்போது இந்த உலகத்தை பத்தின ஞானம் வந்துருது. ஏன்னா எல்லாமே அதுவா தான் இருக்கு. புக்கை பத்தி படிச்சீங்கன்னா புக்கை பத்தி தெரியும், பொண்டாட்டி புருஷனை பத்தி படிச்சீங்கன்னா பொண்டாட்டி புருஷனை பத்தி தெரியும், அன்பை பத்தி படிச்சீங்கன்னா அன்பை பத்தி தெரியும், நல்லது கெட்டதை படிச்சீங்கன்னா நல்லது கெட்டதை பத்தி தெரியும், ஒளிய பத்தி படிச்சுட்டீங்கன்னா அண்ட சராசரமும் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணு மேட்டர் இல்ல. இந்த உலகம் சார்ந்து எதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றாலும் அது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு பயன்படுமே தவிர இந்த உலகத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன் ஒருத்தன் தவம் பண்ணணும்? யாரும் சொல்லாத மாபெரும் ரகசியத்தை சொல்றேன், புரிஞ்சுங்க. என் குருநாதர் எனக்கு பணித்ததால் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, புடிச்சுக்கங்க. ஒருவன் தவம் செய்யும் போது என்ன நடக்கணும் வந்து கேட்டீங்கன்னா, அவனுக்கு இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி கிரகிக்க ஆரம்பிப்பான், இழுப்பான், அந்த பாடி இழுக்கும், வேற லெவல்ல இழுக்கும், வேற லெவல்ல இழுக்கும். அப்படி இழுக்கும் போது என்ன ஆகுது? சும்மா இருந்த இந்த பாடி அன்னமய கோஷத்தில் இருந்து பிராணமய கோஷத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்லும். பிராணமய கோஷம்னா என்ன? சாப்பாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்த நீங்க அடுத்து பிராணன்ல வாழ ஆரம்பிப்பீங்க. சாப்பாடு அதிகமா தேவைப்படாது உங்களுக்கு, தண்ணி அதிகமா தேவைப்படாது, பிராணசக்தியிலேயே வாழ்வீங்க. ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கும் போது உங்களுக்கு அதிகமா எனர்ஜி வெளியில இருந்து வந்துகிட்டே இருக்கும், இங்க சுத்தி இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும், இறங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க என்னதான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணீங்கன்னா புது எனர்ஜி உள்ள வந்துடும். அதுக்கு ஃபோக்கஸ் தான் மேட்டர். என்ன செதறிச்சுன்னா அவுட், என்ன ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு. ஃபோக்கஸ்ல தான் மேட்டரே இருக்கு, எல்லாமே ஃபோக்கஸ்ல தாங்க இருக்கு, அனைத்தும் ஃபோக்கஸ். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். ஒரே இடத்துல கவனம் வைக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கவனம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விடும். அதுக்கு இல்லாத ஆற்றலே கிடையாது, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ எவன் ஒருவன் இந்த அணுக்களை பத்தி படிச்சா கூட ஆராய்ச்சி தான், விஞ்ஞானம் தான். அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் போயிட்டோம்னா அதுதான் அருட்பெருஞ்சோதி, அதான் அருட்பெருஞ்சோதி.